Hi friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது chicken white pulao recipe தான் பார்க்க போறோம். இத chicken dum pulao னு கூட சொல்லலாம். இந்த chicken pulao பிரியாணி மாதிரி நிறைய மசாலாஸ்லாம் சேர்க்காம குறஞ்ச பொருட்களை வச்சு சிம்பிளா ஈஸியா செஞ்சிரலாம். இதோட டேஸ்ட் வந்து டிஃபரண்ட் அண்ட் யூனிக் டேஸ்டா இருக்கும். இந்த chicken pulao-வை தம் பண்ணி நிறைய ஸ்பைசஸ் சேர்த்து செய்யறதுனால புலாவ் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லா கமகமன்னு இருக்கும். இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்க்கறதால, அதாவது ஒரு பேஸ்ட் ஒன்னு அரைச்சு சேர்க்கறதால பிரியாணி டேஸ்ட விட இந்த chicken pulao டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இதை எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் கூட இந்த chicken pulao-வை பெர்ஃபெக்டா ரைஸ் உதிரி உதிரியா ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான chicken pulao ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். chicken pulao செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் 1/2 kg ரைஸ்க்கு 1/2 kg போன் உள்ள சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 kg பெரிய கப் காப்படியில ஒன்றும் சின்ன கப் அரைக்காப்படியில ஒன்றும் இருக்கும். இதை 2-3 times நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு 1/2 hour நம்ம சோக் பண்ணி வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக பிரியாணி ரைஸ் பச்சரிசி கூட நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம புலாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னங்கறத பாத்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி புதினா நிறைய சேர்க்க கூடாது, இந்த அளவு இருந்தா போதும். புலாவுக்கு காரம் கொடுக்கறதே இந்த பச்சை மிளகா தான். அதனால 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 tablespoons எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சின்ன டொமேட்டோவை ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒயிட் புலாவ் செய்யறதுனால டொமேட்டோ வந்து அதிகமா சேர்த்துக்கூடாது. அப்படி டொமேட்டோ அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா புலாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும், புலாவ் வந்து ஒயிட்டா இருக்காது. நான் கொஞ்சம் மசாலா பொருட்கள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்க்கிறப்ப தான் சிக்கன் புலாவ் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். பேலீஃப் 1, பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 3, ஜாதிப்பத்திரி 1, ஸ்டார் அனைஸ் 1, மிளகு 15, சீரகம் 1 tablespoon, சிக்கன் ஸ்டாக் கியூப் 1 எடுத்திருக்கேன். இதை சேர்த்தோம்னா சிக்கன் புலாவ் இன்னும் டேஸ்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட சிக்கன் கியூப் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட கெட்டி தயிர் 200 ml எடுத்திருக்கேன். ஆயில் 200 ml எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 teaspoon, தனியா பவுடர் 1 teaspoon. சிக்கன் புலாவில் மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. அப்படி மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா சிக்கன் புலாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். லெமன் ஜூஸ் 1 tablespoon, கல்லுப்பு 1.5 tablespoon எடுத்திருக்கேன். நீங்கள் கல்லுப்புக்கு பதிலாக சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டாக் கியூப்ல வந்து சால்ட் இருக்கும். நீங்கள் சிக்கன் ஸ்டாக் கியூப் வந்து யூஸ் பண்ணலைன்னா சால்ட் 2 tablespoons எடுத்துக்கோங்க. சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டை புலாவ் செய்கிறப்ப இடையில சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ புலாவ் தாளிச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஆயில் சூடானதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சிக்கன் ஸ்டாக்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியனை வந்து பிரியாணிக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிடக்கூடாது. ஆனியன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். அப்படி நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆனியனை ஃப்ரை பண்ணிட்டோம்னா புலாவ் கலர் சேஞ்ச் ஆயிரும், ஒயிட்டாக வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியனை வந்து இந்த அளவு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த கல்லுப்பில் பாதி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீதம் உள்ள கல்லுப்பை நம்ம அப்புறமாட்டிக்கு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கியூபை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சுருளை வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போய் ஆயில் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலா அண்டு மல்லித்தூள் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா சுருளை வதக்கிக்கணும். லிட்டை போட்டு கவர் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 8-10 minutes நம்ம வந்து சிக்கனை குக் பண்ணிடலாம். சிக்கன் வந்து இந்த தயிர்லயே நல்லா குக் ஆகணும், அப்பதான் சிக்கன் வந்து சாஃப்டா இருக்கும். அப்பப்போ லிட்டை ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ புலாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீக்ரெட் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். நான் கேஷ்யூநட் 6 எடுத்திருக்கேன். நீங்கள் கேஷ்யூநட்க்கு பதிலாக பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜாதிப்பத்திரி 1 எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் பாதி எடுத்திருக்கேன், முழுசாக சேர்த்துடக்கூடாது, பாதி சேர்த்தா போதும். ஏலக்காய் 4 எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும்.
இந்த பேஸ்ட்டை சேர்க்குறப்ப தான் புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் மறைச்ச இந்த கேஷ்யூ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லிட்டால் கவர் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிடலாம். அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா ஜூஸியாக குக் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ரைஸ் வந்து எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்லையே, அதாவது 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கணும். நான் தண்ணி வந்து பெரிய கப்பில், அதாவது காப்படியில் 1.5 கப்பும் சின்ன கப்பில் 1.5 கப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். மீதமுள்ள சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் லிட்டை போட்டு கவர் பண்ணிட்டு இந்த தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சோக் பண்ணி வச்சிருந்தா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை சேர்க்குறப்போ அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஓவராக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக சுல்லுன்னு தான் இருக்கணும். அப்போ தான் தமுக்கு விடுறப்ப சரியாக இருக்கும். இப்போ மறுபடியும் லிட்டை போட்டு கவர் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா வத்தியிருக்கு. அரிசியும் தண்ணியும் இந்த லெவலுக்கு வரணும். இதுதான் தமுக்கு விடுற கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா தூவி விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கேவ்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேவ்ரா வாட்டருக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது புலாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கேவ்ரா வாட்டர் அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. இப்போ இதை ஒரு ஃபாயிலால் கவர் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் வந்து காட்டன் டவலால் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ தமுக்கு விட்டுடலாம். இப்போ அடுப்பில் பழைய தோசைக்கல்லை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம புலாவ் பாட்டை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 to 15 minutes நம்ம வந்து தமுக்கு விட்டுடலாம். இப்போ 12 minutes ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 minutes வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம புலாவ் வந்து குழையாமல் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ ரெஸ்ட்டில் வச்சு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மனமாக இருக்குது. ரைஸ் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இதை ஒரு தடவை மேலேருந்து கீழே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை, ரைத்தா மட்டும் இருந்தால் போதும். நம்ம வழக்கமாக சாப்பிட்ற சிக்கன் பிரியாணியை விட இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான மனமனக்கும் சிக்கன் புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.